டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்லேருந்து ரமேஷ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெட்டினரி காலேஜானது ஆரவல்லி வெட்டினரி காலேஜுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியாவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய மாணவர்கள் வந்து வெட்டினரி கோர்ஸுக்காக வந்து படிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்க போது அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் உங்களை பற்றி உங்கள் பேர் சொல்லிக்கலாம். என் பேர் ஷரத். ஓகே, கொஞ்சம் லவுடாக பேசுங்க. என் பேர் ஷரத். எங்கேருந்து வரீங்க? நான் வந்து நாமக்கல். நாமக்கல். ஓகே, உங்கள் பேர் தம்பி? என் பேர் செல்வ கிருஷ்ணா. நான் காங்கியம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க. சரிங்களா. நீங்கள்? நான் நிதின் ஸ்கின்வாஸ் ஃப்ரம் நாமக்கல். நாமக்கல். சரி, ஓகே. ஒரு மைக் ரிப்பேரானனால வந்து இந்த ஒயர் மைக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெட்டினரி எஜுகேஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு லோக்கலில் நம்ம ட்ரை பண்ணுறது வழக்கமாக இருக்கும். பட் லிமிட்டட் சீட் இருக்குது. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம வரோம். இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு ஃபியர் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது மற்ற ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து சரி இந்த காலேஜில் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் எதுக்காக இந்த பிவிஎஸ்சி ஹெச்எஸ் கோர்ஸை எடுக்க விரும்புகிறீங்க? உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும், உங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக. எனக்கு ஆக்சுவலி இந்த இது பிடிக்கணும், இந்த வெட்டினரி இந்த வெட்டினரி இது பிடிக்கும் அப்படின்றனால பர்சனலாக சூஸ் பண்ணாது. இதுக்கு ஒரு யாராவது இன்ஸ்பயராக இருப்பா, இல்லை யாராவது எங்கள் வீட்டில் பெட்டு வளர்த்துருக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ்க்கு பதிலாக ஈக்குவலாக இருக்கலாம், அந்த மாதிரி என்ன ஒரு உங்களோட ஐடியான்னு நான் கேட்குறேன். இல்லை எம்பிபிஎஸோட இது பெட்டர் சாய்ஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இது நீங்கள் எடுத்துக்கலாம். தம்பி நீங்கள்? எங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பவுல்ட்ரி ஃபேமிலி வந்து பவுல்ட்ரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ நான் பிவிஎஸ்சி எடுத்தால் அடுத்து நான் வந்து கம்பெனிக்கு வந்தால் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் அதுங்க அதனால் நான் வந்து பிவிஎஸ்சி எடுத்தேன். அதுவும் இல்லாத பேரண்ட்ஸும் வந்து வெட்டினரி லைனில் இருக்காங்க, அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள்? லைக் என்னோடய மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இந்த ஃபீல்டில் ஒரு மெயினான ஒரு பேஷன் இருக்குது எனக்கு. சரி, வெட்டினரி ஃபீல்டில் நல்ல ஒரு பேஷன். அதோடு எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் வெட்டினரி எடுக்கிறதுக்கு. உங்கள் சித்தப்பா என்ன பண்ணுறாரு தெரிஞ்சுக்கலாம்? அவர் வந்து இப்போ நாமக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு. நாமக்கல் வெட்டினரி, நாமக்கல் வெட்டினரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு பவுல்ட்ரி சயின்ஸ் ஃபீல்டில். அவரு தான் இந்த ஆரவல்லி வெட்டினரி காலேஜை வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணதா? அவர் தான், அவரும் எனக்கு இன்னொரு மாமா இருக்காங்க, அவங்க தான் எனக்கு இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் தேர்ட் இயரா இல்லை ஃபோர்த் இயராங்க? நாங்கள் இப்போ தேர்ட் இயர் போயிட்டு. இப்போ நீங்கள் தேர்ட் இயர் வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் தேர்ட் இயர் வந்திருக்கீங்க அப்படின்னா நியர்போர்ட் நம்ம தமிழ்நாடு, அது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆரவல்லி காலேஜில் உங்கள் செட்டில் படிக்கிறாங்க? எங்கள் பேட்சில் மட்டும் அப்ராக்ஸ் ஒரு 30 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா சேர்ந்துனா மொத்தம் 30 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 16 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் நம்ம ஆரவல்லி வெட்டினரி காலேஜ் வந்து படிக்கிறாங்க. ஆமாம். சரி, ஓகே. இப்போ உங்களோட அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த வெட்டினரி காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த மூணு வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? எஜுகேஷன் நாங்கள் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த இயரில் வந்து லைக் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அதிகம் வர வர தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டாஃப்ஸும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனோட குவாலிட்டி லைக் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர் இருந்ததோட இப்போ வந்து எங்களுக்கு இன்னும் அதிக ஃபெசிலிட்டிஸோட அதிக ஸ்டாஃப்ஸோட இன்ட்ராக்ஷன் கிடைக்கிது. அப்போ வந்து எங்களுக்கு லைக் ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டாஃப்ஸ் இருக்கறனால லைக் வி கெட் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டடீஸ். ஸோ அவங்களும் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாக நிறைய விஷயத்தை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்ல. எஸ் எஸ், அது இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. லைக் கால் நாங்கள் சின்ஸ் அதிக தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தனால மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஸ்டாஃப்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே அப்பாயிண்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, இது ஒரு நல்ல விஷயமா தான் நீங்கள் பார்க்குறீங்க. யா, ஷோர். சரி, ஓகே. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். சரிங்களா, நியர்போர்ட் வந்து ஒரு 15 வந்து ஒரு அனுபவமாக இருக்குது. இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாமே வந்து டீச் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக தான் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவங்க டீச் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷா இல்லை ஹிந்தியா? மோஸ்ட்லி இங்கிலீஷ், லைக் சம்டைம்ஸ் ஹிந்தியும் நடக்குது. ஹிந்தியும் ஹிந்தியும் நடக்குது. லைக்
ஓகே 65-35 சொல்லலாம்னு வைங்களேன். சரி ஓகே. இப்போ இந்தியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து அந்த டீச் பண்ணும்போது நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை அதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? காலேஜ் ஃபஸ்ட்டு வரும்போது எங்களுக்கு கண்டிப்பாக அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஹிந்தி வந்து உங்களுக்கு புது லாங்குவேஜ், இது ஒரு புது அட்மாஸ்ஃபியரு, லைக் அதனால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து லைக் வி ஆர் யூஸ் டு இட். அதனால் அது சரியான விஷயமா தான் பார்க்குறேன். ஒவ்வொருத்திட்டையும் ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டுட்டுருக்கோம், அதை தாண்டி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் சொல்லலாம் சரிங்களா? சரி ஓகே. இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்ததில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த எஜுகேஷனும் நல்லபடியாக கிடச்சிட்ருக்கு. இங்கே கிளினிக்கல் அதாவது எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த கிளினிக்கல் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கேசஸ் வரும் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதமான ஒரு இது கிடைக்குதா? ஆ, கேஸும் கேஸ் நிறையவே வருது. ஓகே, நம்மளுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்குது, நல்ல ஐடியா கிடைக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபோர்த் இயர் போன பிறகு தான் வந்து நீங்கள் நிறைய கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க? ஆமாம், ஃபோர்த் இயர் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஃபுல்லாமே ஃபுல்லாக சர்ஜிக்கல் சைட் போவோம். இப்போ எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளினிக்கல் சைட் வந்து கிடையாது தேர்ட் இயரில். நீங்கள் இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயத்தெலாம் சொல்லியிருந்தீங்களா? ஸோ அங்கே இருக்கிற பவுல்ட்ரி ஃபார்முக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேர்லாம் எடுத்துக்கீங்க? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஏதாவது இருக்கா இல்லை எப்படி? ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம வந்து பவுல்ட்ரி வந்து எல்பிஎம் சப்ஜெக்டில் இருக்குது. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நம்ம படிக்கிறது ஃபுல்லாமே நிறைய பவுல்ட்ரி ரிலேட்டட் டிசீஸ் செகண்ட் இயரில் பேத்தாலஜியில் வருது. இப்போ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனுக்கும் பவுல்ட்ரி சம்மந்தப்பட்ட நியூட்ரிஷன் எல்லாமே வருது. அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லாவே வெட்டினரிங்கிறது பவுல்ட்ரிக்கு எடுத்தது, பவுல்ட்ரி சம்மந்தமாக வெட்டினரி படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். நல்ல விஷயம். சரி ஓகே. இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து உங்களுக்கு எஜுகேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கிளினிக்கல் சம்மந்தமாக சொன்னாங்க, லேபு உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்குறது? லேப் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ லேபில் வந்து அதாவது இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 hours இல்லை 6 hours வந்து பார்த்திங்கன்னா கிளாஸோட டூரேஷன் இருக்குது அப்படின்னா இதில் தியரி வந்து ஒரு 3 hours வந்து ப்ராக்டிக்கல் லேபு அந்த மாதிரியா இல்லை எப்படி பண்ணுறாங்க? இல்லை 2 hours லைக் ப்ராக்டிக்கல் வரும். டூ ஹவர்ஸ் மார்னிங் 2 hours அண்ட் ஈவினிங் 2 hours ஈவினிங் 2 hours ப்ராக்டிக்கல்ஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு வந்து பெட்டராக தான் உங்களுக்கு வந்து தோண்டுது இல்லையா? ஆ, பெட்டராக தான் இருக்குது. சரி ஓகே. லாஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள், இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியில் வந்து ஸ்பைசியாகவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பீங்க. இங்கே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடச்சதா இல்லை இப்போ எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் இப்போ எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்கள். இல்லை இப்போது வரைக்குமே வந்து ஃபுட்டு வந்து இங்கே இருக்க நார்த் ஃபுட் தான் போயிட்டுருக்கு. சரி. அண்ட் இப்போது நாங்கள் சவுத் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இப்போது நெக்ஸ்ட்டு மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே. அதை மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லும் போது மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சவுத் ஸ்டூடெண்ட் அதிகமாக வருது அப்படிங்கிற காரணத்தினால, சவுத் ஸ்டூடெண்ட் அதிகமாக வரன்ற காரணத்தினால தே அக்செப்டட் அண்ட் இப்போது அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆக்சுவலி. சரி ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயங்கள், இப்போ எங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து 7 lakhs அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதை நான் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்லாம் பிரித்து கட்டலாம் அப்படின்னு வந்து நம்ம காலேஜுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு இங்கே எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கா இல்லை எப்படி உங்களுக்கு? ஆ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் பேசும்போது அவங்களோட கன்சல்டேஷன் தான், அதெல்லாம் நம்ம எதுவும் அதில் இது பண்ண முடியாது. ஓகே வித். ஓகே ஓகே. இந்த காலேஜில் வரக்கூடிய 2024 வந்து ஜாயின் பண்ணக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் இல்லை சவுத் இந்தியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் இல்லை கேரளா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறது தெரியல. இல்லை வந்து சேரலாமா, இது ஒரு நல்ல காலேஜாக, இங்கே பாதுகாப்பாக இருக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் என்னவா ஷேர் பண்ணலாம்? சேஃப்டி பர்பஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ப்ளே கிரவுண்டு விளையாடுறதுக்குலாம் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு? ஆ, ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இங்கே நியரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸில் எங்கே விசிட் பண்ணோம்னா எங்கே போவீங்க? நியர்பை இங்கே ஹர்ஷ் மவுண்டன்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது சுற்றி. அப்புறம் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஜெய்ப்பூர், இங்கேருந்து ஒரு 100 kilometers ஜெய்ப்பூர். ஓகே. ஸோ அதான் மெயின். இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போகணும், அதெல்லாம் ப்ராப்பராக தந்துடுறாங்களா? ஆ, பர்மிஷன்ஸ்லாம் தந்துடுவாங்க. பர்மிஷனும் வேணும். ஓகே. ஸோ வெளியில் போகிறதுக்கு பேரண்ட்ஸோட பெர்மிஷன் வேணும். ஓகே. பெர்மிஷன்லாம் கிராண்ட் பண்ணிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கே படிக்கிறதுல வந்து சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுறீங்க, நல்ல எஜுகேஷன் இருக்குது, லேபும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நமக்கு கிடைக்கல, நார்த் இந்தியாவில் வந்திருக்கோம், பட் பெட்டராகவே ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. இங்கே சேர்ந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமாக தான். உங்கள் பேச்சில் டோட்டலாக வந்து 16 பேர் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. நல்ல விஷயங்கள்.
உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ நான் ஷேர் பண்ணதும் அது உங்களோட அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணது ரொம்ப விஷயங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்க அப்புறம் வரக்கூடிய 2024 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆரவள்ளி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, அப்போ இப்போ உங்களோட செகண்ட் இப்போ நீங்கள் தேர்ட் இயர், செகண்ட் இயரில் எத்தனை பேர் தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க? அவங்களும் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 20 பிளஸ் பீப்பிள் இருக்காங்க. சரி, ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லட்சியங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பெஸ்ட்டாக நடக்கிறீங்க. என்னோடய வாழ்க்கை